உங்களுடைய துறையில காது மூக்கு தொண்டை பிரிவுல வந்து என்ன மாதிரியான நவீன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு என்னுடைய துறையை. நான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த காது மூக்கு தொண்டை துறையும் இன்றைக்கி இருக்கிறதும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. சொல்லப்போனால் நான் அப்போ படித்ததெல்லாம் மறந்துட்டு திருப்பி வேறு புதுசாக கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுடைய ஜென்ரேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்து பல வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணமாக பிறவியில் காது கேட்காமல் செவிடு ஊமன்னு இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல பேர் வந்து இன்றைக்கி ஐஐடியில் படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் லாஸ் காலேஜில் பண்ணிகிட்ருக்கான், லாவில் பண்ணிகிட்ருக்கான், உலகத்திலே பெஸ்ட் யூனிவர்சிட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சுட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பிறவியில் காது கேட்காமல் ஊமையாக இருக்கிற குழந்தை வந்து என்னவானாலும் சாதிக்க முடியுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பேச்சே இல்லாமல் ஒரு குரல் வளையவே கேன்சர் அது மாதிரி இருந்து குரல் வளையவே எடுக்கணும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்கங்கிறவங்க இன்றைக்கி பேசி இன்றைக்கி எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இல்லாத மிரக்கிள்ஸ் இல்லை இன்றைக்கி. மெடிக்கல் மிரக்கிள்ஸ், சயின்டிஃபிக் மிரக்கிள்ஸ், இது வந்து மேஜிக் கிடையாது, இது வந்து சயின்ஸ். அது வந்து காது மூக்கு தொண்டையில் இன்றைக்கி அதிக அளவு ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் காது மூக்கு தொண்டை வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச். ஏன்னா எந்த தொழில்நுட்பத்தையும் வெளிவாக எளிதாக அதை எடுத்து அதை வந்து மருத்துவத்துறையில் மாற்றக்கூடிய ஒரு முதல் துறையினே வச்சுக்கலாம். லேசர் இது மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு மெடிசனில் வந்து இஎன்டியில் தான் வந்தது, காது மூக்கு தொண்டையில் தான் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பல இந்த மாதிரி வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்து இந்த துறையில் ஏற்பட்டுருக்கு, ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. டாக்டர், அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே செவித்திறன் பாதிப்பு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இது எதனால் ஏற்படுது டாக்டர்? இதற்கான தீர்வு என்ன? பல காரணங்கள்மா வந்து முக்கியமாக ஜெனட்டிக் ரீசன்ஸ். இது வந்து மரபணு வழியாக ஏற்படுற ஒரு பிரச்சனை. சம்டைம்ஸ் வந்து மரபணு இல்லாமல் வேறு சில காரணங்களால ஏற்படலாம். உதாரணமாக சில வைரஸ் பாதிப்பு ஏற்படலாம். ரூபெல்லா ஒரு முக்கியமான நாம கோழி அம்மையின் வாங்க நம்ம ஊரில். ஸோ ரூபெல்லா ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது அதாவது சிறு பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்சியாக முன்னாடி ரூபெல்லாவுக்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கணும். இப்படி போடலைன்னா அவங்களுக்கு அந்த வந்து ப்ரெக்னென்சி அப்போ வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு காது பாதிப்பு, ஹார்ட்டு, பல உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு காரணம் என்ன அப்படின்னா மரபணு வழியாக வர்றது. அது தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஒரு உலகிலேயே அதிக அளவு ஏற்படுற ஒரு இடம் என்னென்னா தமிழ்நாடு. அதுக்கு ஒரே காரணம் தான், அந்த ஒரே காரணம் என்னென்னா உறவு முறை திருமணம். ஸோ சொந்தத்திலேயே அத்தை மக மாமா அப்படி இப்படின்னு நம்ம சொத்து போகக்கூடாது, வீட்லேயே இருக்கணும்ன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் சொத்து மாத்திரம் இல்லை, ஜீன்ஸும் நெகட்டிவ் ஜீன்ஸும் போகாது வெளியில். ஸோ அந்த குழந்தைகள் வந்து நம்ம பிறக்கும் போதே பிறவி ஊனங்களோடு ஏற்படும். அது முக்கியமான பிறவி ஊனங்கள்லேயே அதிக அளவு ஏற்படுற பிறவி ஊனம் வந்து காது கேளாண்மை தான். ஸோ காது கேட்கலன்னா அது ஒரு டபுள் ட்ராஜடி, ரெண்டு விதமான பாதிப்பு. ஏன் கேட்காத குழந்தை, காது கேட்காத குழந்தையும் வந்து ஊமையாகவும் ஆகிடும். ஸோ காதும் கேட்காது, பேச்சு திறனும் இருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்கல, அது ஊமையாகவும் ஆகிடுச்சுங்கிற நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி அதை நம்ம சீக்கிரமாக விரைவில் அதை கண்டுபிடிச்சோம்னா அதை முழுமையாக நம்ம சரி பண்ணி அந்த குழந்தைக்கு நார்மல் வாழ்க்கையை கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ சிறு குழந்தைகள் வந்து விளையாட்டு பொருட்கள் ஏதாவது மூக்கிலையோ இல்லை வாயிலையோ போட்டுக்கிட்டால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா காயின்ஸு, இந்த பல்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மருத்துவர் அணுக முடியாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் பெற்றோர்கள் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்விம்மா. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப விபரீதமான ஒரு சிச்சுவேஷன். அது மூக்கில் போடுறது சரி, வாயில் போடுறது, அது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து ஓரல் ஸ்டேஜ்னு இருக்கும். அதில் எதை எடுத்தாலும் வாயில் போடுறது, அது ஒரு பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எதை எடுத்தாலும் வாயில் போடுவாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த ஸ்டேஜ், அதாவது ஒரு ரெண்டு மூணு அந்த அது ஒன்றரைலேருந்து மூணு வயசு வரைக்கும், அந்த நாலு வயசு வரைக்கும் அந்த ஸ்டேஜில் எதுவுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன சின்ன பொருட்களை அவங்க கையில் எட்டுற மாதிரி வைக்கக்கூடாது, தள்ளி தள்ளி வைக்கணும். ரெண்டாவது டாய்ஸ் கூட வாங்கி கொடுக்கும்போது அந்த டாய்ஸில் சின்ன மூவிங் பார்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படி அதை போட்டுட்டாங்கன்னா உடனே மருத்துவரை பார்க்கணும். நாங்கள் மருத்துவரை பார்க்க முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன், உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு வந்து உள்ள வாயில் போகலாம், வாய் வழியாக நுரையீரலுக்கு போகலாம், இல்லை வாய் வழியாக உணவு பாதையில் உணவு குழாய்க்குள்ளே போகலாம். இதை வந்து அப்படி போயிடுச்சுன்னா நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி அதை எடுக்கணும். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து நல்ல ப்ராப்பராக ட்ரெயின் ஆன டாக்டரால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், வாயில் எதுவும் போட்டாங்க, மூக்கில் எதுவும் போட்டாங்கன்னா
உடனே போய் மருத்துவரை பார்க்கணும். நம்ம உட்காந்து அதை முயற்சி எடுக்கணுங்கிற முயற்சி பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக காது மூக்கு தொண்டை வசதி உள்ள ஒரு மருத்துவமனையில் அங்கே ஏன்னா தேவை இருந்தால் அவங்க மயக்க மருந்து கொடுத்து எடுக்க வேண்டியிருக்க சூழ்நிலை கூட ஏற்படலாம். கண்டிப்பாக டாக்டர். அஸ்வத், எப்படி செல்ஃபோன்ஸையும் மனுஷங்களையும் பிரிக்கவே முடியலையோ அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸையும் இயர்ஃபோன்ஸையும் பிரிக்கவே முடியல. ட்ராவல், ஜிம்மு, ஒர்க் அவுட் இப்படின்னு எப்போ பார்த்தாலுமே காதோட ஹெட்ஃபோன்ஸ் ஒட்டியே தான் இருக்குது. குறிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் கேட்குறப்போ 40-50% மட்டும்தான் ஒலி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மலிவான ஹெட்ஃபோன்ஸ்னால அதிக வால்யூம் வச்சு உபயோகிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து தூங்குறப்போ கூட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 கோடி இளைஞர்களுக்கும் மேல செவித்திறன் பாதிப்படைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமே எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. லைஃப் சவுண்ட்ஸ் குட்டா இருக்கணும் அப்படின்னா ஹெட்போன்ஸை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும்.